ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் நண்பர்களே, நான் தான் உங்களோட மிஸ்டர்எக்ஸ். இந்த வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ரூம் டூர் போட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2 வருஷம் இல்லை, கூடவே இருக்கும், 2.5 வருஷம் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னா, ரூமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ப்ளஸ் ப்ரொஃபஷனல் கேமிங் மைக்ரோஃபோன் மைக் வந்து வாங்கலான் இருக்கேன். ஸோ அப்போ நம்ம வந்து கேம்ஸ்க்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது, அதாவது இப்போ காட் ஆஃப் வார்னா என்ன, அன்சார்டட் என்ன, ஃபியூச்சரில் விளையாடக்கூடிய கேம்ஸ் வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லைவ் போடும்போது நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இப்போ கூட சில நண்பர்கள் இப்போ அந்த கேமோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஸ்டோரியை சொல்லப்போ அப்படின்னு காட் ஆஃப் வாரில் கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ பாப்புலரான காட் ஆஃப் வாரே நானும் விளையாடல. அதேமாதிரி நிறைய நண்பர்கள் விளையாடாமல் இருப்பாங்கல்ல. ஸோ அப்போ இன்னும் புதஞ்சு கிடக்கிற கேம்ஸில் எடுத்து போடும்போது, நல்ல புதஞ்சு கிடக்கிற கேம்ஸில் எடுத்து போடும்போது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் செட்டப் டூர் போட்டுமே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால இப்போ ஒரு சின்ன செட்டப் டூரும் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செட்டப் டூர் டோட்டலாக எவ்வளோ அப்படின்றதெல்லாம் எனக்கு கரெக்டாக தெரில. அந்த பிசி மட்டும் எனக்கு தெரியும், மற்றது எல்லாமே வந்து நம்ம தனித்தனியாக வாங்கினது. ஐபேடு வந்து நமக்கு கிஃப்ட் பண்ணாங்க, ஸ்பான்சர் பண்ணாங்க நமக்கு தேவை அப்படின்ட்டு இருக்கும் போது. அப்புறம் வந்து எல்கேட்டோ எல்லாமே தனித்தனியாக வாங்குது. ஸோ இனிஷியலாக இந்த கேமிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 128,000 ரூபா. அது இந்த பிசியோட விலை. இப்போ காட் ஆஃப் அன்சார்டட் எல்லாமே இதில் தான் போட்டோம். இது இப்போ நான் சின்ன அப்கிரேட் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. வாங்க நண்பர்களே, உங்களுக்கு காட்டுறேன் நான் அவங்களுக்கு வந்து என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்றது. இதிலே பார்த்தா அவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோ நம்ம இவர் வெளியே போகிறாங்களா. அப்புறம் நான் உட்காந்துருக்கிற சேர் வந்து இது தான். இந்த ரூம் கொஞ்சம் நாஸ்தியாக இருக்கும், ஏன்னா அடிக்கடி க்ளீன் பண்ண மாட்டேன். ஒரு 10 நாள் 15 நாள் இல்லை 1 மாதத்துக்கு ஒருத்தர் தான் க்ளீன் பண்ணுவேன். டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணுவேன். இதான் நம்ம உட்காந்துருக்கிற சேர் நண்பர்களே. இந்த சேர் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூல் வச்சுருந்துருப்போம். நம்ம பழைய செட்டப் டூர் பார்த்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சேரில் 4 தனானி போட்டிருப்பேன். அது முதுகுக்கு சப்போர்ட் இருக்கும். மேலே இருக்கிற 3 தனானி இதை வந்து மடியில் வச்சுப்பேன். ஸோ ஐபேடு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா நம்ம ஒரு கேமிங் சேரை தந்தோம்னா அதில் கை வைக்கிறதுக்கும் இருக்கும், முதுகுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் அதில் வந்து ஒரு சின்ன தலைவாணி மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளோட பிசி, இது டெஸ்க்டாப்பு, கீபோர்டு மவுஸு, இது வந்து ஹெட்ஃபோனு, இது வந்து நார்மல் யூஸ் ஹெட்ஃபோன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அப்புறம் வந்து ரியல்மியோட ஏர்பாட்ஸு. இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஐபேடை வைக்கிறதுக்கு சப்போர்ட் வச்சுருக்கேன். இந்த ரெண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்குல்ல இந்த ஹெட்ஃபோன்ஸ் இருக்குல்ல, இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி பழைய ஹெட்ஃபோன்ஸ் நம்மகிட்ட ஒன்று இருந்துச்சு, அதில் உள்ள ஸ்பாஞ்சு தான். சரி ஐபேட் வைக்கிறதுக்கு அதில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கேன். இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுலாம் நம்ம சும்மா எப்போவாச்சு கெட்ட போடுறோன்ற பேரில் மூஞ்சில் பெயிண்ட் அடிச்சுட்டு வருவேன்ல, அந்த இதில் உள்ள பெயிண்ட் தான். அப்புறம் அது வந்து ரியல்மி பவர் பேங்க்கு. இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1+ சார்ஜரு, இந்த ரெண்டும் வந்து பிசிக்கு, இது வந்து மோடமு, இது வந்து மானிட்டருக்கு, இது ஐபேட் சார்ஜரு, இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சார்ஜர் 150 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் ப்ளூடூத், இதுவும் ப்ளூடூத் இதுவும் சார்ஜ் பண்ணணும். அதனால் சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினது. அப்புறம் இது ரிங் லைட்டு. இது பார்த்தீங்கன்னா அறுத பழைய ரிங் லைட் நண்பர்களே, செம்ம பழைய ரிங் லைட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் பீரியடில் வாங்கினது. ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள வீடியோவில் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் ஆல் பேக் டு தமிழ் பிடிய நாதம் மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் யூஸ் பண்ண ரிங் லைட்டுன்னு நினைக்கிறேன், அப்போலேருந்து வச்சுருக்கேன். இது உடஞ்சிருச்சு, மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிள் எல்இடி டைஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது ஒரே இடத்துலேருந்து 3 நேரம் லைட் அடிக்கிறதுக்கு போகலாம். நம்ம தலைக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன லைட்ஸாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நேச்சுரலான லைட்டாக இருக்கும். அப்படிங்கும்போது எனக்கும் கண்ணுக்கு வந்து நல்லாயிருக்கும். ப்ளஸ் நான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் உங்களை மற்றதெல்லாம் காட்டுறேன். ஐபேட் வந்து இப்போ தான் பப்ஜி இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக, பப்ஜி மொபைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக, லேட்டஸ்ட் அப்டேட் விளையாடுறதுக்காக நான் வந்து இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இது வந்து நம்மளோட எல்கேட்டோ உள்ள அப்படி நிறைய குப்பை குப்பையாக இருக்கும், ஏதாச்சும் கொரியர் கெரியர் வரும்ல. இதெல்லாம் சும்மா வச்சுருக்கேன், எதாவது எதுக்கு இருக்குன்னே தெரில. சும்மா ஒரு நம்ம ஃபிங்கர் ஸ்லீவ்ஸில் உள்ளது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் நான் காட்ட விரும்புகிறதுனா, இது நம்ம பிசி. இதோட டோட்டல் காஸ்ட் வந்து 128,000 ரூபா. இதில் வந்து 6GBலாம் எதுவுமே கிடையாது. இந்த 6GB எப்படி அப்படின்னா ஸ்டாக் கூட நம்ம ப்ராசர் வாங்கும் போது AMD கம்பெனியே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. மற்ற எல்லாமே நான் 6GB இல்லாமல் வாங்கினேன், ஏன்னா 6GBக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 200 ரூபா 500 ரூபா 1000 ரூபா கூட வரும். அதனால் அப்புறம் அப்படின்னா அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஐபேடு வந்து 50,000 ரூபா 46,000 ரூபா கிட்டே வரும். நம்ம இந்த 1 இயர் நமக்கு வாரண்டிலாம் போட்டே கொடுத்தாங்க. ஸோ அவங்க கொடுக்கும் போதே 1 இயர் ப்ரொடெக்ஷன் வாரண்டி அதெல்லாம் போட்டு கொடுத்தனால அது 50,000 ரூபா. அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஃபோன் 1800 ரூபா, அந்த ஹெட்ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா 2000 ரூபா, அது வந்து நமக்கு வந்து அன்பளிப்பாக வந்தது. அப்புறம் ரியல்மி பவர் பேங்க்கு,
வேறு எல்கேட்டோ இந்த ஒரு எல்கேட்டோ இந்த சின்ன இருக்கே தகடத அப்பா மாதிரி இந்த சின்னதாக இருக்கிறது மட்டுமே 16,000 ரூபா. அப்புறம் இந்த இருக்கே இந்த இருக்குல்ல இந்த சின்ன ஒயர், இந்த டப்பாவோட சேர்த்து இந்த சின்ன ஒயர் மட்டுமே 7,000 ரூபா. இந்த சின்ன ஒயர் அடிக்கடி லைவில் வந்து நோ சிக்னல் வரும்ல, அது காரணம் இதுதான். இந்த சின்ன ஒயர் பிடுங்கிச்சு இல்லை லைட்டாக லூஸ் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம 7,000 ரூபா கொடுத்து, இல்லை ரிப்பேர் ஆயிடுச்சு 7,000 ரூபா கொடுத்து வாங்கணும். அதுக்கப்புறம் அப்படி இங்கிட்ட வந்தோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோதான், என் பேர் தெரிஞ்சிடும். இது அப்படியே குப்பை மாதிரி கிடைக்குது. இதை அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணோன்னா டிஜி மிஸ்டர் எக்ஸ் நேம் ரிவீல். இதை உள்ளத்துக்கு வைங்கப்பா. இது வந்து நம்ம என்னோட சும்மா இது எல்லாமே இது குப்பை அப்படி தான் இருக்கும். இது அது பேர் என்னங்க, இன்வெர்ட்ரு. இது இன்வெர்ட்டருக்குள்ள பேட்ரி, இங்கே பாருங்கள் சாப்பிட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது இன்வெர்ட்டருக்கு நம்ம தண்ணி அடிக்கடி ஊற்று, டிஸ்ட் வாட்டர் ஊற்றுவேன். அந்த டிஸ்ட் வாட்டர் அது என்னென்னு தெரியுது அவங்களுக்கு. ஒரு தடவை ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ் வச்சு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வேணான்னு சொன்னதுனால அதை நான் வந்து பண்ணலை. இப்போ இந்த செட்டப்பை இதில் இந்த இருக்கிறதுலே கொஞ்சம் கிளம்சியாக இருக்குது. இப்போ இந்த செட்டப்பை பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் ரெண்டு இது யோசிச்சு வச்சுருக்கேன் நண்பர்களே. என்னெல்லாம் அப்படின்னா ஒன்று வந்து கேமிங் சேரு, இன்னொன்று வந்து மைக்கு. அதுக்கப்புறம் போக போக சின்ன சின்னதாக அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு கேமிங் சேர் எதுக்கு அப்படின்னா எனக்கே கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ டயர்டாயிடுது, அதனால் கேமிங் சேர் இருந்தால் கம்ஃபர்டபுளாக பாடலாம். ரெண்டாவது மைக் வந்து எல்லா கேமிங் வீடியோவும் பார்த்தேன், கொஞ்சம் கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்குது வாய்ஸு. அதனால் நம்ம இருந்து பார்த்தோம்னா அடிக்கடி இறையுது. அப்புறம் வாய்ஸ் வந்து வித்தியாசமாக இருக்குது, என்னோடய வாய்ஸ் வந்து லைவில் இருக்குல்ல அது கிடையாது, என் வாய்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் கேட்குறதுக்கும் லைவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ நீங்கள் கேட்குறீங்க தெரியுமா, இதுதான் ஓரளவுக்கு உண்மையான வாய்ஸ். லைவில் கேட்குறது வந்து ஃபேக்கு தான் கொஞ்சம், ஏன்னா நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த மைக் வந்து அப்படி தான் ரிசீவ் பண்ணுது. கொஞ்சம் நம்ம கேமிங்னு வரும்போது நீங்கள் மெஜாரிட்டி ஸ்ட்ரீமர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்ஸ் தனியாக வச்சுருப்பாங்க, மைக் தனியாக வச்சுருப்பாங்க. அதுக்கான காரணம் அதுதான், அப்போ தான் ஒரிஜினல் அவுட்புட் வருன்றிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு மட்டும் தான் அப்கிரேட் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி டேபிள் வந்து இந்த டேபிளை மாற்றிட்டு இவ்வளோ கீழே உட்காந்துருக்கோம்ல, இந்த டேபிளை மாற்றிட்டு இந்த ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள், இதுவும் பார்த்திங்கன்னா குப்பை கடை தான் இருக்குது. இந்த டேபிளை வந்து இப்போ மாற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நீங்கள் கேமிங் சேனல் நிறைய வீடியோஸ் நிறைய சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்ததில் டிஜி உங்ககிட்ட இது இருந்தால் நல்லாயிருக்கும், நம்ம சேனலோட கேமிங் ரூமில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் டிஜி, இது நீ போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுவீங்க. மேபி நான் நிறைய சேனல்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க சேனல் நேம் எல்இடியில் வச்சு வாலில் வச்சுருப்பாங்க, அது நான் ஆசைப்பட்டிருக்கேன் டிஜி மிஸ்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களுக்கு அதர் கேமிங் சேனலை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இது நம்ம கேமிங் சேனலே இருக்கணும்ப்பா, நம்ம ரூமில் இது இருந்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே நான் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துருந்துருக்கலாம், பட் எனக்கு நானே கேமரா பிடிக்கணுமா அதனால் இப்படி எடுத்துகிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த லைவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மிஸ்டர் எக்ஸ். நீங்கள் பார்த்து மகிழ்ந்தது உங்கள் அன்பிற்குரிய டிஜி மிஸ்டர் எக்ஸ். நண்பர்களே சைனிங் ஆஃப் மிஸ்டர் எக்ஸ் அண்ட் யூஆர் வாட்சிங் அவர் லவ்புல் டிஜி மிஸ்டர் எக்ஸ்.